அந்த படம் நல்லா கான்செப்ட்னா கூட வாழ்கிறவங்களா கூட எப்படி அக்செப்ட் பண்ணி வாழணும் பிரிஞ்ச பிறகுதான் எல்லாம் புரியும். ஸோ இருக்கும்போதே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கணும் அதான் சொல்லியிருக்காங்க. ஆ போரில் அந்தளவு இல்லை, பார்க்கலாம் நல்லா இருக்கும். இல்லை ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் மாதிரி தான், ஸோ கெஸ்ட் ரோல் மாதிரி தான், ஃபுல்லாக வரமாட்டார். சாங்ஸ் பரவாயில்ல, இது ரொமான்ஸ் தான். விஜய் சேதுபதி கேரக்டர் ரிவீல் பண்ண முடியாது, இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வருவார் அவ்வளோதான். இருந்துச்சு போர் அடிக்கல, இல்லை அப்படி எனக்கு தோணலை, நல்லா இருந்துச்சு. ஆ ஓகே, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஓகே எல்லாராலையும் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் சில பேரால். ஓகே, இட்ஸ் லைக் அ பர்ஃபெக்டான படம், புரியல, ரொமான்டிக் ஃபேண்டசி, எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரியான படம். நீங்கள் பாருங்கள், அதாவது இந்த படம் பார்த்து முடித்தா நம்ம லைஃப்பை நம்ம திருப்பி பார்ப்போம் அந்த மாதிரியான ஒரு படம். ரொம்ப நல்ல படம், சின்ன நெகட்டிவ்ஸ் தான், அதெல்லாம் நீங்கள் பார்க்காம ஃபுல் பாசிட்டிவாக பார்க்கணும், நல்ல படம். அது நல்ல ஒரு கேம் எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி அவர் படத்துக்கு ஒரு சூப்பரான லைஃப் கொடுக்குறாரு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மூவி. வாணி போஜன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ரிதிகா சிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. விஜய் சேதுபதி ரோல் சூப்பராக இருந்தது, அவங்கள பார்த்துட்டே இருக்க போல இருந்தது. ரொம்ப நல்லா அசோக் செல்வன் ரொம்ப தெகிடியிலேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நாள் கழிச்சு நல்லா நடித்த மாதிரி ஒரு ஃபீல். ஓவராலாக வேலை ஷானர் வந்து வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி, ஆஸ் யூஷுவல் லவ் ஸ்டோரி கிடையாது. ஜென்ரலாக கப்புள்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஆ ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப யதார்த்தமாக காமிச்சிருந்தாங்க. படம் ஃபுல்லாகவே போர் அடிக்காமல் தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் இன்னும் செம்மையாக இருந்தது. அவன் அசோக் செல்வன் வந்து அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு, நல்லாயிருக்கு, ஒரு யூனிக்கான ஃபிலிம், நல்ல ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக லவ் ஃபீலோட அழகாக இருக்கட்டும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த் மாதிரி இருக்குது, பட் ஆனாலுமே பார்த்துடலாம், அந்த லவ் ஃபீல் மெயின்டைன் ஆகிறதுனால படம் ஃபுல்லாக பார்க்கலாம். நல்லா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும், நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியோட யங்ஸ்டர்ஸ் நல்லா விரும்பி பார்ப்பாங்க. ஓகே கண்மணியோட பெஸ்ட்டான படம் இந்த மாதிரி படம் வந்து, லைக் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு படம் வரும் அந்த மாதிரி படம் தான் இது. விஜய் சேதுபதி பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர், ஹீரோயின் அந்த ஹீரோ ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் பார்க்காம படமாக பார்த்தா இது வந்து பெஸ்ட். ஃபேமிலியோட கண்டிப்பாக உட்காந்து பார்க்கலாம். அண்ட் இட்ஸ் நாட் லைக் ஓகே கண்மணி ஒரு இந்த மாதிரி கிடையாது, வல்கர் இல்லை கிசி சீன்ஸ் அந்த மாதிரி இருந்து ஃபேமிலியோட பார்க்க முடியாது, ஆக்வர்ட் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜாலியாக உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட யாரோட வேணாலும் உட்காந்து பார்க்கலாம். முக்கியமாக பாய் பெஸ்டியோட கேர்ள் பெஸ்டியோட லவரோட பார்த்தா நல்லா என்ஜாய் பண்ணலாம்.